வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவியின் இன்றைய உலகச் செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவில் கடுமையான பனி புயல், 5 பேர் பலி. நீருக்கடியில் வடகொரியா புதிய அணு ஆயுத சோதனை. புகலிட கோரிக்கையாளர்களை நிராகரிக்க அமெரிக்காவும் கனடாவும் ஒப்பந்தம். இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராகுல் காந்தி பதவி நீக்கம், மக்களவை அதிரடி. இந்தோனேஷிய எண்ணெய் களஞ்சிய தீயினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 33 அதிகரிப்பு. பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களின் போது 80 பேர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவின் பெரும்பாலான மாகாணங்களில் கடும் பனிப்புயல் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. இதுவரை பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள் சரிந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பல நகரங்கள் இருளில் மூழ்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பனிப்புயல் காரணமாக சான் பிரான்சிஸ்கோவின் வீதிகளில் பனி மூடப்பட்டு காட்சி அளிக்கிறது. இதனால் நகரின் முக்கிய வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேவேளை பனிப்புயலில் 700க்கும் மேற்பட்ட மரங்கள் சரிந்து விழுந்துள்ளன. இந்நிலையில் மரங்கள் வீழ்ந்ததில் 2 பேர் கடும் குளிருக்கு 3 பேரும் உயிரிழந்துள்ளனர். எனவே பனிப்புயல் காரணமாக பொதுமக்கள், குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள் தங்களது வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அரசாங்கம் எச்சரித்துள்ளது. சிங்கப்பூர் அமைச்சர்கள் பருவநிலை அறிவியலை புரிந்து கொள்வது மற்றும் அதில் முதலீடு செய்வது போன்றவற்றின் முக்கியத்துவத்தை ஐக்கிய நாட்டு நிறுவன தண்ணீர் கருத்தரங்கில் வலியுறுத்தியுள்ளனர். நியூயார்க்கில் இடம்பெற்ற குறித்த கருத்தரங்கில் கருத்துரைத்த நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் பூ, பருவநிலை மாற்றத்தினால் சிங்கப்பூர் போன்ற கடலோர நகரங்கள் பாதிக்கப்படும் ஆபத்து அதிகமாக காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் காரணத்தினால் பருவநிலை அறிவியலில் சிங்கப்பூர் முதலீடு செய்கிறது எனவும், பருவநிலை மாற்றத்தை சமாளிக்கும் சிங்கப்பூரின் திட்டங்களும் அது பற்றிய ஆய்வுகளும் எல்லை தாண்டிய முயற்சிகளுக்கு பங்களிக்கும் என்றும் கூறப்படுகிறது. அத்துடன் பருவநிலை மாற்றத்தினால் நேர்ந்து வரும் கடும் மழை, வெள்ளம் முதலிய பேரிடர்களை தவிர்க்க துணிச்சலான கூட்டு நடவடிக்கைகள் அவசியம் என்பதுடன், கொள்கைகளை வகுக்கும் போது பல தலைமுறைகளை தாண்டி நீடிக்கும் மாற்றங்கள் அறிமுகம் செய்வதாலும் பருவநிலை அறிவியலை புரிந்து கொள்வதன் மூலம் பலவற்றை சாதிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அரசாங்கத்தின் ஓய்வூதிய சீர்திருத்தங்களுக்கு எதிரான முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களின் போது இதுவரை பிரான்ஸ் முழுவதும் 80 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் பிரான்ஸ் தலைநகரில் மட்டும் 33 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டங்களின் போது தென்மேற்கு நகரமான போர்டாக்ஸில் உள்ள நகர மண்டபம் தீக்கிரையாக்கப்பட்டது. எனினும் துரிதமாக செயல்பட்ட தீயணைப்பு வீரர்களால் இது விரைவாக அணைக்கப்பட்டது. தீ விபத்துக்கு யார் காரணம் என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கதிர்வீச்சு சுனாமியை ஏற்படுத்தக்கூடிய நீரடி ஆயுதம் ஒன்றை தான் பரிசோதித்ததாக வடகொரியா தெரிவித்துள்ளது. வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங்கின் நேரடி இந்த சோதனை மேற்பார்வை செய்தார் என வடகொரிய ஊடகமான KCNA தெரிவித்துள்ளது. தென் ஹாம் ஜிங்காங் மாகாணத்தில் கரையோரத்தில் இந்த ரகசிய ஆயுத கலம் கடலில் விடப்பட்டதாகவும், 80 முதல் 150 மீட்டர் ஆழத்தில் 59 மடத்தியாலங்கள் இந்த ஆயுத கல பயணம் செய்து பின்னர் கிழக்கு கரையோரத்தில் வெடிக்க வைக்கப்பட்டதாகவும் KCNA தெரிவித்துள்ளது. ஹெயில் என இந்த ஆயுதத்துக்கு பெயரிடப்பட்டுள்ளது. இதற்கு கோரிய மொழியில் சுனாமி என அர்த்தமாகும். எந்த ஒரு கடற்கரையிலும் துறைமுகத்திலும் இந்த ஆளில்லா காலத்தை பயன்படுத்த முடியும் என KCNA மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை வடகொரியாவின் ஆத்திரமூட்டல்களுக்கு அது விலை கொடுக்க செய்யப்படும் என தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் சுக் ஜால் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவினால் இம்மாதம் உட்பகுதியில் எரிபொருள் களஞ்சியம் ஒன்றில் ஏற்பட்ட தீயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 33 அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் இன்று தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷிய அரசுக்கு சொந்தமான பெர்டேமினா நிறுவனத்தின் ஜகார்த்தாவில் உள்ள களஞ்சிய சாலையில் கடந்த 3 பாரிய விபத்து பரவியது. இதனால் 18 பேர் உயிரிழந்துள்ளனர் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த எண்ணிக்கை 33 அதிகரித்துள்ளது எனவும், மேலும் 11 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெறி வருவதாகவும் ஜகார்த்தா சுகாதார முகவரகத்தின் பேச்சாளர் லூஜி இன்று வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளார். குழாய்கின்று ஏற்பட்ட கசிவு காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டதாக பேர்மிடா மீனா நிறுவனம் தெரிவித்துள்ளது. பூமிக்கு அருகே 5 கோள்கள் வானத்தில் ஒன்றாக தோன்றும் காட்சிகளை மக்கள் காணக்கூடிய சந்தர்ப்பம் மார்ச் 28 ஏற்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடக்காத அரிய வானியல் நிகழ்வுகளில் ஒன்றை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதாவது புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், ஜுரேனஸ் ஆகிய 5 கிரகங்களும் பூமிக்கு அருகில் வரும் அரிய வானியல் நிகழ்வு வரும் 28 நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த 5 கிரகங்களும் வில் வடிவத்தில் நமது கண்களுக்கு தெரியும் என்றும், புதன் மற்றும் ஜுரேனஸ் ஆகிய கோள்களை மட்டும் தொலைநோக்கி கொண்டு பார்க்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு அடுத்த வாரம் 28 நடந்தாலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அந்த நிகழ்வானது அதற்கு முன்தினம் மற்றும் அடுத்த நாளும் வானத்தில் தெரியக்கூடும் என கூறப்படுகின்றது.
இந்தியாவின் வாரணாசியில் 1780 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்திட்ட பணியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று ஆரம்பித்து வைத்தார். முன்னதாக உலக காசநோய் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்று உரை நிகழ்த்திய பிரதமர், காசநோயை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக முயற்சிகளை மேற்கொண்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு விருதுகளை வழங்கினர். இதன் பிறகு சம்பூர்ணாந்த் சமஸ்கிருத பல்கலைக்கழக மைதானத்தில் 1780 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் புதிய திட்டங்களை ஆரம்பித்தும் வைத்தார். கடந்த 9 ஆண்டுகளில் பிரதமர் மோடி வாரணாசி தொகுதியின் உள்கட்டமைப்புக்கும் வளர்ச்சிக்கும் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவும் கனடாவும் அதிகாரப்பூர்வமற்ற எல்லை கடவுகளில் புகலிட கோரிக்கையாளர்களை நிராகரிப்பதற்கான ஒப்பந்தங்களை எட்டிக்கொள்வதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் ஒட்டாவா விஜயத்தின் போது இருநாட்டு தலைவர்களும் இந்த ஒப்பந்தத்தை அறிவித்தனர். இந்த ஒப்பந்தம் எல்லையில் இருபுறமும் உள்ள அதிகாரிகளை இரு திசைகளிலும் செல்லும் புகலிட கோரிக்கையாளர்களை திரும்ப பெற அனுமதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கனடாவிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கையும் அமெரிக்க தரப்பில் உயர்ந்துள்ள நிலையில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. நியூயார்க் மாநிலத்திற்கும் கியூபெக் மாகாணத்திற்கும் இடையே உள்ள அதிகாரப்பூர்வம் குறுக்கு வழியான ராக்ஸ்காம் வீதியில் குடியேறுபவர்களின் வருகையை கட்டுப்படுத்தும் முயற்சிகளில் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக தென் மற்றும் மத்திய அமெரிக்காவில் துன்புறுத்தல் மற்றும் வன்முறையில் இருந்து தப்பிச் செல்லும் 15,000 புலம்பெயர்ந்தோருக்கான புதிய அகதி திட்டத்தை கனடா உருவாக்கும் என்று பெயரிடப்படாத அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய நாடாளுமன்ற மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது. அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 வருட சிறை தண்டனை விதித்து குஜராத் மாநிலத்தின் சூரத் நகரில் உள்ள நீதிமன்றம் ஒன்று நேற்று தீர்ப்பளித்தது. அதனையடுத்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற மக்களவையில் செயலகம் என்று தெரிவித்துள்ளது. ராகுல் காந்திக்கு 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவர் மேன்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக 30ஆம் தேதி வரை பிணை வழங்கப்பட்டது. இந்நிலையில் ராகுல் காந்தியின் எம்பி பதவி தொடர்பாக இந்திய மத்திய அரசின் மூத்த அதிகாரிகள் சட்ட நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்தனர். அந்த வகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்து மக்களவை செயலகம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவை உறுப்பினர் பதவி மற்றும் வயநாடு தொகுதி எம்பி பதவியையும் பறித்து மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் சமூகம் டிவி என்ற உலக செய்திகள் நிரம்பி வருகின்றன. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.